எல்லாரும் எங்க பாந்துருக்கீங்க? பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். டாக்டர் இவரு, இவர் வகுத்த வலிக்கு மருந்து கொடுத்தா வகுத்த வலி குணமாகும். ஆனா தலைவலி வந்துடும். தலைவலிக்கு மருந்து கொடுத்தா தலைவலி குணமாகும். வயிற்று வலி வந்துருமா? அதுதான் இல்ல, நெஞ்சு வலி வந்துடும். அதனால உங்க உடம்ப பாதுகாக்கணும்னா பக்கத்து தெருவுல டாக்டர் பத்மநாதன் இருக்காரு, அவரை போய் பாருங்க. ரொம்ப கைராசிக்காரு. இருங்கய்யா, பீஸ் கொடுத்துட்டு போங்க. எதுக்கு சார்? இந்த டாக்டர் வேணாம், பக்கத்து தெரு டாக்டர் கிட்ட போச்சோம் இல்ல, அதுக்கு தான் கொடுங்கய்யா. என்ன மூச்சு விட முடியல? மூச்சையா விடுற? விடாத. மூச்சு கம்பவுண்டர். நேபாள 10 வருஷம் டாக்டருக்கு படிச்சுட்டு இந்த சென்னைமா நகரத்துல 21 மணி நேரம் ஆஸ்பத்திரி நடத்துற ஒரே டாக்டர் இந்த டென் சுங்கப்பாவை விட்டுட்டு பண்டார பரதேசி போய் டாக்டர் கிட்ட சும்மா இருங்க. நீங்க எல்லாருக்கும் தர்மத்துக்கு வைத்தியம் பாக்குறீங்க. இந்த அம்மாவுக்கு 8 மாசம். சரி விடுங்க. எவ்வளவு கலெக்ட் பண்ண? அது நிறைய தருமுங்க. சரி பா போலாம். எங்க? நேபாள் ஹோட்டலுக்கு. அத்திப்பட்டி மக்களுக்கோ லட்சேரி, நல்லவனுக்கு நல்லவன், தர்மத்தின் தலைவன் தங்க மகன் உப்பத்து ராஜா, வாயும் புலி, புரட்டு காளை, மாவீரன் ரஜினிகாந்த் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கா. எங்க இந்த நேரத்தில் கோயில போட்டுறீங்க? அட கோயில கோயில், ரஜினிகாந்த் வந்திருக்காரு, வா போலாம். குழந்தைகளை பாத்துக்கிட்டு இருக்காரு, அவங்கள பார்த்ததும் உங்களை வந்து பாப்பாரு. ரஜினி மாமா உள்ள இருக்காரு, ஒவ்வொருத்தரா தான் பாப்பாரு. நீ முதல்ல போ. டாக்டர் வெளியில போய் யார்ட்டும் ஒண்ணு சொல்லக்கூடாது, சத்தம் போடாம போ. வெளியில யார்ட்டும் ஒண்ணு சொல்லக்கூடாது, போடு. எல்லாரும் இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? பஞ்சாயத்து தான் கூடியாச்சுல, ஆரம்பிக்க வேண்டியதுதானே. தலைவர் வர வேணாமா? ஒரே கால்ரா, பசங்க யாரும் ஊசி போடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால ஒரு பொய்ய சொல்லி பூஜை போட்டுக்க வச்சேன். இது பெரிய டப்பா, இதுக்கு போய் பஞ்சாயத்தை கூட்டிருக்கீங்களே. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை காமிக்கிறேன்னு காமிக்காதது பெரிய தப்பு தான். அதனால எல்லாருக்கும் ஏமாற்றம். ஏன் எனக்கும் கூட தான். அமைதி அமைதி அமைதி. நீ செஞ்ச தவறுக்கு தண்டனையா இந்த பஞ்சாயத்து உன்னுடைய சொந்த செலவுல இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ரஜினிகாந்த் படத்தை போட்டு காட்டிருன்னு நான் உனக்கு உத்தரவு போடுறேன். எதுக்குமே தலகுனியாத என்ன இப்படி பஞ்சாயத்துல தலகுனிய வச்சுட்டேடா. உன்னால நல்லது இல்லைனாலும் வீண் பொல்லாப்புதான்டா. கால்ரா ஊசி குத்துறது நல்லது இல்லையா? ஊசி குத்திக்கணுங்கிறதுக்காக இப்படி அப்பயும் சொல்றதே. இந்த ஆமா நஷ்டம் சொன்னா ஒரு பய ஊசி குட்டிக்க வரமாட்டோம். பேச்சப்பாரு. அட ரஜினிகாந்த காட்டி இருந்தாலும் அந்த பசங்களுக்கு ஊசி குத்துன வழி தெரிஞ்சிருக்காது.
இப்ப நம்ம செலவுல எல்லாம் ரஜினிகாந்த் படத்தை போட்டு காட்ட சொல்றாங்க. காட்டுறதுதான் காட்டுறீங்க, ராஜாதி ராஜா படத்தை காட்டுங்க. நான் இன்னும் பாக்கல. ஒடி போக்கத்தவளை, இனிமே இவனை வெளியில காலடி எடுத்து வைக்க விட்ட உங்காலையும் வெட்டிடுவேன், அவங்காலையும் வெட்டிடுவேன். காலை வைக்க இடம் வெட்டுவீங்க, கையால தலைவிட நடந்து போயிடுவேன். இக்க பாரு, என்ன தேச்சு குளிச்சாதானே. பிள்ளை பத்திட்டாலும் பெரிய பிள்ளை, பின்னால போட்டுட்டு இருக்கா பாரு. என்னங்கடி வீட்டுக்கு முன்னால கூச்சல் போட்டுட்டு இருக்கீங்க? பொண்ண பத்தவங்களும் பொல பத்தவங்களும் உன் பிள்ளைக்கு உனக்கு நினைப்பா? அடியே, விவரத்தை சொல்லாம வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க, நாக்க துண்டாக்கிடுவேன். என் பிள்ளை என்ன பண்ணான்னு சொல்லுங்க, கேக்குறேன். தடிமாடு மாதிரி வளர்த்து வச்சிருக்கிறியே, காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை கட்டி வை. பாகடி போலாம். வெட்டுட்டாளுங்களா பொண்ணுகளை, பொண்ணு கூட நல்லல. அடியே மானம் போகுது, இவனை உள்ள இழுத்துக்கிட்டு வாடி. ஏந்திரடா பிள்ளப்பா. பாருடி, இத்தனால இவன் வெறும் கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தான், இப்ப பொம்பளைங்களை கலாட்டா பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டான். எதுக்குங்க சும்மா வீண் பேச்சு, இவனை இப்படியே விட்டு வைக்க கூடாது. அப்ப கட்டி போட போறியா? இல்ல கட்டி வைக்க போறேன். என்னடி சொல்ற? என்னமா சொல்ற? ஆமா, இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க போறேன், அப்பதான் இவன் கொட்ட அடங்கும். ஒடி பைத்தியகாரி, இந்த வெட்டி பையலுக்கு யாருக்கு பொண்ணு கொடுப்பா? ஏ, என் தம்பி பொண்ணு மாலா இல்ல, அவ இவனுக்காக தானே பிறந்திருக்கா. பொண்ண பார்க்காம நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன். அதான் ஏற்கனவே பாத்திருக்கேடா. எப்போ? அந்த பொண்ணுக்கு 5 வயசு இருக்கும் போது தானே பார்த்தேன். எல்லாம் அது போதும், மூக்கு முழியமா லட்சணமா தான் இருப்பா. ஏ பாருடி, அவ பட்டணத்துல படிக்கிற பொண்ணு, பரிசம் போடுறதுக்கு உங்க அண்ணன் சம்மதிக்கணுமே. சம்மதிக்காம என்ன? போன வருஷம் நாச்சிமுத்து கல்யாணத்துக்கு போயிருந்தப்ப கூட இவன் அவளுக்கு தான், அவ இவனுக்கு தான் அடிச்சு பேசினானே. ஆமாமா, தம்பி சொன்ன சொல்லு தவற மாட்டான். அப்புறம் என்ன, நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, நாளைக்கே பொண்ணு கேட்க போவோம். பொறுமையுடன் திருமலரடி நினைக்கின்ற புத்தமர்தம் உறவு வேண்டும், உறவு வேண்டும், உறவு வேண்டும், உறவு வேண்டும், உறவு. ஏங்க இப்படி பகல் அசட்டு வழியறீங்க? ஆமா, ராத்திரியில வழிஞ்சா மட்டும் மசிஞ்சிடவா போற? கல்யாண வயசுல பொண்ணு இருக்கும் போது இப்படி ஒரு ஆசை தேவைதானா? ஒரே ஒரு பொண்ணை பத்துட்டு அவளையும் மெட்ராஸ்ல அண்ணன் வீட்டுல படிக்க விட்டுட்டேன், இப்ப நாம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு இருக்கோம். அதுக்குதான் அன்னைக்கே சொன்னேன், இன்னொன்னு பெத்துக்கலானு, நீ கேக்கல. மல்லு மல்லு மல்லுன்னு சொல்லி விடாதீங்க. அண்ணன் லெட்டர் எழுதிருக்காரு, அண்ணன் அண்ணியும் டெல்லிக்கு போக போறாங்களாம், வரத்துக்கு 2 மாசம் ஆகும். வீட்டுல தனியா மாலா இருக்க வேணா, வந்து கூட்டிட்டு போன எழுதிருக்காங்க. நான் மெட்ராஸுக்கு போறது ஏற்பாடு பண்ணுங்க, விஷயத்த பக்கத்து விட்டு விஷால் ஆட்சிக்கிட்ட சொல்லிட்டு வரேன். நம்ம விஷா தானே, நானே போய் சொல்லி சும்மா இருங்க. சுத்த சபலேஸ்வரர். வாங்க 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 வாங்க. என்ன வெத்தலை பாக்கு தட்டோட வந்திருக்கீங்க? என்ன இப்படி கேட்டுட்டு? சரி இப்படி கேக்குறேன், என்ன பாக்கு வெத்தலை தட்டோட வந்திருக்கீங்க? உன் பொண்ணு மாலாவே என் புள்ள முத்துராசாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு ஏற்கனவே பேசின விஷயம்தான், அதை இப்ப முடிவு பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கோம். என் பொண்ணு பிறந்த உடனே அவ உன் பையனுக்கு தான்றது ஏற்கனவே தீர்மானமாகி போன விஷயம் தானே? என்ன மேளம் கொட்டணும் தாலி கட்டணும் அவ்வளவுதான், இதுல என்ன பெருசா முடிவு பண்ண வேண்டி இருக்குது? முடிவு இருந்தாலும் என் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறமா முகூர்த்தத்துக்கு நாள் பார்க்கலாமே. என்னங்க இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, இந்த வீட்டுல மதுரை ஆட்சிதான், சிதம்பரம் இல்ல. அதோ மதுரை வந்துருச்ச. வாங்க வாங்க. ஏது இவ்வளவு தூரம்? நம்ம பொண்ணுக்கு அவங்க பையனை சம்பந்த பேச வந்திருக்காங்க. சம்பந்த பேச வந்திருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? நான் படிச்சுன்னு சொல்லிட்டேன், உன்னை கேட்டுதான் எதுவும் சொல்ல முடியும். கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க, சம்பந்தம் பேச ஒரு வியவஸ்தை வேணா. நாங்க என்ன புதுசாவா சம்பந்தம் பேச வந்திருக்கோம்? என்ன தம்பி மல்லிகா இப்படி சொல்லுது? உனக்கு குழந்தை பிறந்தப்ப நீ என்ன சொன்ன? பொன் குழந்தை பிறந்திருக்குதுன்னு சொன்னேன். ஆடா அது இல்ல தம்பி, பொன் குழந்தை பிறந்தப்ப என்ன சொன்ன? நல்ல மூக்கு முழியமா இருக்குதுன்னு சொன்னேன். உன் பொண்ணு என் பிள்ளைக்கு தானே நீ சொல்லல? அது உன் பொண்டாட்டிக்கு தெரியாது? தெரியாது, என்ன அப்பா அவ பிரசவ மயக்கத்துல இருந்தா. என்ன அங்க வளவளன்னு பேசிக்கிட்டு? அதுக்கு இல்லம்மா, நமக்குள்ள உறவு முறை விட்டு போக கூடாதுன்னு. உறவு முறை விட்டு போக கூடாதுன்னு அடிக்கடி வாங்க சாப்பிடுங்க போங்க, அதை விட்டுட்டு பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்க.
ஏன் அத்தா, எனக்கு என்ன குறைச்சல்? என்ன குறைச்சலா? உன் மூஞ்சியை என்னைக்காவது கண்ணாடியில பாத்திருக்கியா? என் அண்ணன் பையன் 4000 ரூபாய் சம்பளத்துக்கு டெல்லியில வேலை பாக்குறான், அவனை கட்டிக்கவே என் பொண்ணு யோசிக்கிறா. நீ சுத்த பட்டி காட்டா, உன்னை கட்டிக்குவாளா? என் பொண்ணு அழகு என்ன, படிப்பு என்ன, அந்தஸ்து என்ன? நாங்க ஒண்ணு அந்தஸ்துல குறைஞ்சவங்க இல்ல. அட, அந்தஸ்து விடுங்க, பெரிய அந்தஸ்து. ஒரு ஜோடி பொருத்த வேணா? நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. என் பொண்ணு மாதிரி உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து உங்க பையன் மாதிரி எனக்கு பையன் இருந்தா கட்டி கொடுத்துருவீங்களா? அவ எப்பேற்பட்ட அழகு! நிறுத்துங்க அத்தை. என்ன உங்க பொண்ணு பெரிய அழகு? உங்க பொண்ணை விட்டா ஊர் உலகத்துல அழகான பொண்ணு கிடையாதா? ஒரு பொண்ணு என்ன, 9 பொண்ணு நான் கட்டுவேன். உங்க பொண்ணு இருக்கிற பட்டணத்துக்கு போய் உங்க பொண்ணை விட அழகான பொண்ணு 6 மாசத்துல கல்யாணம் பண்ணி காட்டுறேன். இல்லன்னா எங்க அப்பா அத்தாளுக்கு நான் பொறக்கறேன். அப்படி சொல்றேன் ராஜா, இப்பதான்டா நீ என் புள்ள. தடி, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வா, போவோம். நீ ஏமா இன்னும் வருத்தப்பட்டு இருக்க? மாம பொண்ணு மாலா இல்லன்னா பட்டணத்துல 1000 பொண்ணு இருக்கா. நீ வாமா. போன காரியம் என்னாச்சு? தான் பொண்ணு சீரும் சிறப்புமா நல்ல இடத்துல வாக்குப்படணும்னு பொண்ணை பத்தவங்க நினைச்சிருப்பாங்க. இந்த முகரைக்கு உள்ளூர்லயே யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இது தெரிஞ்சுதான் இந்த மாதிரி உள்ளூர்ல வேலை போகலன்னு வெளியூருக்கு போனாங்க. இப்ப அவமானப்பட்டு திரும்பி வந்திருக்காங்க. கொக்கு கேட்கிற நொக்கு தெரியாம ஒட்டகத்தை பார்த்து சிரிச்சதான். உன் வீட்டு பாடு ஓட்டை அடைக்காம என் வீட்டை பத்தி என்னடி பேச்சு? சும்மா பொத்திக்கிட்டு போங்கடி. ஊரு கிடக்கடி, ஊரு ஊரு 1000 பேசும். உள்ள வாங்க. ஏ ராசா தடுக்கிற? பாத்தா, என் மாம, என் அத்தை, இந்த ஊரு, இவங்கெல்லாம் மூக்குல விரல வைக்கிற மாதிரி பட்டணத்துக்கு போய் ஒரு அழகான பொண்ணை கட்டிக்கிட்டு வரேன். அது வரைக்கும் இந்த வீட்டு வாசல கூட மிதிக்க மாட்டேன். எதுக்கும் கொள்ள பக்கமா வர, நிறைய பணம் எடுத்து வை கை செலவுக்கு. எல்லாம் துமாரியம்மா, என் புள்ள உன் எல்லையை தாண்டி முத முத பட்டணத்துக்கு போறான். அவன் போற காரியத்துல ஜெயிக்க நீதான் அருள் புரியணும் தாயே. ஏ ராசா, முன்னப்பின்ன தெரியாத பட்டணத்துக்கு போறேன். இந்த சக்தி வாய்ந்த அம்மனை வேண்டிக்கப்பா, உனக்கு எந்த குறையும் வராது. ஆத்தா, நீ ஒண்ணு கவலைப்படாத. பட்டணம் என்ன பெரிய பட்டணம்! நான் மெட்ராஸ் போனா கூட என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. பட்டணம் மெட்ராஸ் ஒண்ணுதாடா. ஏய், இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அங்க பஸ் போயிட போகுதுடா. நாங்க எல்லாம் பஸ் போக முடியாது. எங்க தாண்டி போயிருவானா? வாங்கடா. வாராசா. என்ன சுப்பையண்ண, பிள்ளையண்ண பொட்டிங்கம்மா, எங்க போறான்? போகும்போது ஏயா அவசகுனமா கேக்குற? அதுக்காக வர வரைக்கும் காத்திருந்து கேக்கணுமாக்கும். என் புள்ள பட்டணம் போறான். அப்பா, ரொம்ப சந்தோஷம். இனிமே இந்த கிராமம் நிச்சயம் உருப்பட்டுரும். குரு, போடா போ. இப்படி எல்லாரும் மௌனமா இருந்தா என்ன அர்த்தம்? ஏமா மாலா, இப்படி பிடிவாதம் பிடிக்கிறியே. நாங்க எல்லாம் ரமேஷ பாக்க டெல்லிக்கு போறோம். நீ இங்க தனியா இருக்க வேண்டாம். உங்க அம்மா கூட ஊருக்கு போன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறியே. ஊருக்கா? ஊராது. அந்த மாதிரி ஊர்ல எல்லாம் என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது. அவதான் வரமாட்டேன்னு சொல்றாள்ல, நீயாவது அவளுக்கு துணையா இங்க இருக்க வேண்டியதானே மல்லிகா? ஐயோ, இவங்க அப்பா என்ன விட்டு பிரிஞ்சதே கிடையாது.